என்னப்பா நீ இப்படி ரோட்டு ஓரத்துல உட்காந்து அசிங்கம் பண்ற? என்ன அசிங்கம் பண்றானா? எவ்வளவு காத்தோட்டமா இருக்கு, உட்காந்து போயிட்டு இருக்க. காத்தோட்டமா இருக்கா? ஆமா, அந்த காலத்துல கிராமத்துல நம்ம எப்பதான போவோம்? அது அந்த காலத்துலப்பா. அப்போ கொல்லியும் வீடும் தூரத்துல இருக்கும், எங்க வேணாலும் உட்காந்து போலாம். ஆனா இப்ப அப்படி இல்லப்பா. இங்க ஃபுல்லா வீடு வந்துருச்சு, மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கு, இதெல்லாம் நிறைய பிரச்சனை ஆகும்ப்பா. நான் போனா உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லப்பா, உனக்கும் உன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் தாப்பா பிரச்சனை. என்ன எனக்கு என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கா? ஆமாப்பா, நீ இப்ப உட்காந்து போற ஏதுல எவ்வளவு கிருமி இருக்குப்பா. அந்த கிருமியில ஈ நிறைய எவ்வளவு முக்கியது பாரு. அந்த ஈ எல்லாமே உன் வீட்டுல இருக்க சாப்பாட்டுக்கும் தண்ணியிலயும் போய் உட்காரும். அது அதனால அதுல இருக்கிற கிருமி எல்லாமே உன் சாப்பாட்டை தான் போய் இறங்கும். கிருமினா என்ன? கிருமினால டைஃபாய்டு வரும், கோலரா வரும், மஞ்சக்காமலை வரும், வயித்தால வரும், இந்த மாதிரி நிறைய வரும்ப்பா. ஓ அப்படியா? ஆனா கை பார்க்கறதுக்கு வசதி இல்லையே. வசதி இல்லைன்னா என்னப்பா? இப்பதான் நம்ம கவர்மெண்டே நம்மளுக்கு கழிப்பாறை கட்டுறதுக்கு காசு கொடுக்குதேப்பா. அதோட சில இடத்துல அவங்களே